ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டியூபர்ஸ். இந்த விடலை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் எந்த கேரக்டர் சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து க்ரோனோ சேஞ்ச் பிடிச்சிருக்கு, எனக்கு க்ரோனோ யூசர்ஸ் தொலை இனி இருக்காது அப்படின்னீங்க. அப்புறம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லாருமே கமெண்ட் பண்ணது A124 தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓட்டிங் போல் கூட வச்சுருந்தோம். ஸோ அதில் எந்த அப்டேட்டட் கேரக்டருக்கு ஸ்கில் டெஸ்ட் வீடியோ போடலான்னு வந்து இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா A124 தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கேரக்டரோட ஸ்கில் டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரஃபேலோட அதுவே பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரஃபேலோட ஸ்கில் டெஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தலாம். சரி ஓகே, அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் எடுத்த இந்த A124 ஸ்கில்லு, ஸோ அதாவது இப்போ இருக்கிற ஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 HP வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அது பார்த்திங்கன்னா கூல்டவுன் டைம் வந்து 60 செகண்டுக்கு இருக்குது. பட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவலில் வந்து ஸோ உங்களுக்கு வந்து 60 EPA வந்து உடனே HP கன்வெர்ட் பண்ணிடும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 4 செகண்ட்ஸ்க்குள்ளே. ஸோ 4 செகண்டில் டக்கு 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 HP வந்து ஏறிடும். அப்புறம் அதை விட முக்கியமான விஷயம், அதோட கூல்டவுன் டைம் வந்து வெறும் 10 செகண்ட் தான். ஸோ நீங்கள் ஏற்றின உடனே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா போதும், டக்குன்னு ஆக்டிவ் ஆகிடும், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உடனே ஏற்றிக்கலாம். ஸோ ஆலோக்கியில் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த A124 தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான செய்தி. சரி ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போ அந்த A124 வச்சு தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏபி ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 EPA குறைச்சிட்டேன். ஸோ அந்த ஸ்கில்லு போட்டேன், இது பார்த்திங்கன்னா லெவல் 4. ஸோ லெவல் 4 வந்து பார்த்திங்கன்னா 41 HP தரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இபி வந்து HP கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இதோட மெயின் ப்ளஸ்ஸு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை திருப்பி காமிக்கிறேன், எனக்கு ஒரு 50 HP தான் இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக எனக்கு 40 HP வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது கன்வெர்ட் ஆகி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஸ்கில் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ A124 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு பஞ்சமே இருக்காது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே ஓடும்போது நீங்கள் ஈஸியாக வந்து டப்பு டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் கிளாஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் வாங்கிக்கலாம். பட் ரேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காளான் ஹின்னாளர் எல்லாமே ஈஸியாக வந்து கிடச்சிருது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிடலாம். ஸோ உங்களுக்கு இபி இல்லாத பிரச்சனை இருந்தால் தான் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. பட் அது ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கிடச்சிருது. ஸோ இந்த A124 கேரக்டரை எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதோட நீங்கள் வந்து மற்ற என்ன கேரக்டரு ஸ்கில்ஸில் ஆட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் மிகுல் கேரக்டரை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மிகுல் கேரக்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனிமியை கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே 70 EPA தந்துடும். இந்த 70 இதுமே டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் HP கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காளானு அப்புறம் இந்த மெடிக்கெட்லாம் ஃபாஸ்ட்டாக போடும். ஸோ அது கூட அவ்வளோக்கு பெருசாக தேவைப்படாது, மிகுல் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் ஸ்கில்ல இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இதுக்காக இந்த வீடியோக்கு தான் வெயிட் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த A124 பார்த்திங்கன்னா ஒர்த்தே இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்து தான். சரி ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரஃபேல் கேரக்டர் கூடலாம் ஸ்கில்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதையும் பற்றி பார்த்துடலாம் இப்போ. ஓகே, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ரஃபேலோட பவர் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அது ரைஃபிள் அப்புறம் இல்லைனா ஸ்னைப்பர். ஸோ ஸ்னைப்பர்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், K98 MI2B AW. அப்புறம் ரைஃபிள் அப்படின்னா வந்து SKS உட்பெக்கர் அப்புறம் ட்ராக்னாவ் இந்த மாதிரி கன்ஸு தான். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்லாம் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைலன்சரே தேவையில்லை, இந்த ஸ்கில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சுடுறது யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ ரைஃபிள் அப்புறம் ஸ்னைப்பர் எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் சைலன்சர்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்படாதீங்க, லெவல் 3 மஸ்ட்லேயே வாங்கிப்படுவோங்க. ஏன்னா இந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலன்சராக செயல்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமியை டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் லெவலுக்கு வந்து உனக்கு 45% வந்து HP லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டவுன் பண்ணோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக பிளட் குறையும், இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு செத்துருவான். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாக் டவுன் பண்ணுவீங்க, பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படி ஜஸ்டிம்ஸில் கூட ரிவைவ் பண்ணிடுவாங்க. ஸோ 45% பிளட் லாஸ் வேகமாக ஆகுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செத்து போயிடும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது முக்கியமாக ரேங்க்டு மேட்சில் வேறு லெவலில் யூஸாக இருக்கும்.
ஓகே இப்போ உங்களுக்கு ரெண்டுமே வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத, அப்புறம் வந்து அந்த பிளட் லாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்கிட்ட ரஃபேலோட ஸ்கில் இல்லை, அப்புறம் அந்த ஏஎஸ்கேஎஸ், அப்புறம் ஏடபிள்யூஎம் ரெண்டு ஏடபிள்யூ எம்ஐ டூ பி வச்சுருக்கேன். ஸோ உங்க நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருது அப்படிங்கிறத. ஓகே இப்போ இந்த மொட்டை மண்டையை ரஃபேல் எடுத்துருந்துச்சு. ஸோ அதே எம்ஐ டூ பி அப்புறம் அதே எஸ்கேஎஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இனிமேல் லெவல் த்ரீ மசில் இவங்க எடுத்துக்கலாம், அப்புறம் அவங்க சைலன்சரோட பவர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஃபிள் அப்புறம் இந்த மாதிரி ஸ்னைப்பருக்கு மட்டும்தான். பட் நீங்கள் ஏகே அப்புறம் வந்து எக்ஸமேட் இந்த மாதிரி கன்னெலாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சைலன்சர் போட்டுதாகணும், இந்த கேரக்டர் ஸ்கில் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரைஃபிள் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கில் எடுத்துக்கோங்க. ஓகே இதுக்கப்புறம் அந்த பிளட் லாஸ் அந்த ஸ்கில்லை பற்றி இப்போ பார்க்கலாம். சரி ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனிமே வந்து ரஃபேல் வச்சுருக்கேன், அது பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவல் ரஃபேல். ஸோ 45% வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அச்சிப்பி வேகமாக குறையும். ஸோ சுட்ட உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகமாக குறையுது அப்படிங்கிறத பாருங்கள். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட்டெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப லாஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ரெட் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. அதுவும் ரத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிச்சிட்டு வெளிவருது. அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் ஆகிட்டேன். ஸோ வெறும் 20 செகண்டு தான், 20 செகண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழி முடிஞ்சிடும். ஸோ 20 செகண்டுக்குள்ளே உங்கள் டீம்மேட்டை காப்பாற்றலாம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரஃபேலோட சைடு. ஸோ அவன் கில் பண்ணவொடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரஃபேலோட சைடுலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரே வழி பார்த்திங்கன்னா நீங்கள் கப்பல்ல கேரக்டர் எடுத்துக்கணும், ஏன்னா அந்த கேரக்டர் வச்சுருந்தால் தான் உங்களுக்கு நாக் டவுனில் இருக்கும்போது எழுத்து கொஞ்சம் கம்மியாக குறையும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக நாக் டவுன் ஆனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 21 செகண்டு தான் ஆகுது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரமாக எனிமி செத்துடும் அப்படிங்கிறத. ஸோ அப்டேட்டுக்கப்புறம் ரஃபேல் அப்புறம் வந்து A124 ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அப்புறம் இந்த அப்டேட்டுக்கப்புறம் A124 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் அப்டேட்டாக இருக்க போது. அப்புறம் இதுக்கு முன்னாடி அப்டேட்டுக்கப்புறம் என்னென்ன கேரக்டர் ஸ்கில் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ கார்ட்ஸ்லேயும் இப்போ வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள், அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அடுத்த வீடியோவில் எந்த கேரக்டருக்கு அப்டேட்டட் ஸ்கில் டெஸ்ட் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி தெரிய வரும். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறையா சூப்பரான அப்டேட் வீடியோலாம் வருது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.